ஹாய், ஹலோ வேணி வீடு ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வேணி வீடு சேனல் பாருங்கள், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. பேச்சுலர் மூவியை பற்றி நம்ம ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேச்சுலர் மூவி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி, ஜிவி பிரகாஷ்க்கு ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் மூவிஸ். டைரக்டர் சதீஷுக்கும் தான். ஜிவி பிரகாஷ் வந்து அவருடைய ஆக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மிஸ்சீவஸாக பண்ணியிருப்பார், இன்னசென்ட்டாக ஃபேஸ் வச்சுப்பார், அது அவருக்கே வந்து அவருடைய ஸ்டைல். அது இதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சில ரிவ்யூவில் எல்லாம் பார்த்தேன். பட் அவர் ஆல்ரெடியே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தார், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தெரியுது இதில். இது திவ்ய பாரதி சொல்லவே வேண்டாம், அழகு, நடிப்பு, திறமை எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஜிவி மாதிரி அவங்களும் வந்து கொடி கட்டி பறப்பாங்க. வாழ்த்துக்கள். புதுமுக நடிகர்கள் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லார் மனதையும் வந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க நிறைய பட வாய்ப்புகள் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு கேள்விப்பட்டோம். இதில் யங்ஸ்டர்ஸாக நடித்த அந்த முத்து அண்ட் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் முனிஷ்காந்த்லேருந்து ஆண்டு எல்லாருமே அவங்கவுங்க பார்த்து திறமையாக பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பாஷை பேசி வர்ற ஜிவியோட அம்மாவாகட்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஹீரோயின் அம்மாவை வந்திருப்பேன். எனக்கு வந்து சோகமான சீன் தான், பட் அந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டைரக்டர் சதீஷுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். அதே மாதிரி என்ன அவருக்கு ரெஃபர் பண்ண அந்த கோஆர்டினேட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னென்னா யாருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் எழுதியிருக்கு. அவங்க ஃபோன் பண்ணுறப்போ நம்ம ஃபோன் அட்டன் பண்ணணும், நம்ம ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியணும், நம்மளை பற்றி அவங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. இந்த மூவியில் வந்து இளைஞர்களின் மனநிலை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், எதையுமே சட்டை பண்ணாத அந்த ஜாலியான உலகம், அதனால் ஏற்படுகிற விளைவுகள் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டைலாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான். அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் காமிச்சிருக்காரு டைரக்டர். டைரக்டர் சதீஷுக்கு ஏ லாங் வே டு கோ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வேணி வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய படங்கள் ரிவ்யூவோடு நான் வரேன். டைரக்டர் சதீஷ், ஃபஸ்ட்டு நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. பட் த வே ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு இஸ் வண்டர்ஃபுல். நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தரையில் உட்காந்து மெனக்கெட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணார். அவர் கொடுத்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எஃபர்ட்டு எல்லாமே நமக்கும் வந்துடும். அதனால தான் அந்த சீன் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. அவருக்கு, டைரக்டர் சதீஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுவும் அந்த பேச்சுலர்ஸ் மூவியில் பாய்ஸுக்கு மட்டும் ஒரு டான்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸை வச்சு தான் அந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணுவோம், அந்த சீனெல்லாம் இருக்கும். ஆனால் பாய்ஸ் வச்சு ரொம்ப அழகாக காலில் சலங்கை கட்டி அந்த சாங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப கவர் பண்ணுச்சு அந்த சாங். அதுவும் அந்த பேச்சுலர் லைஃப்பில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது, அவங்க பார்ட்டி பண்ணுறது, அப்புறம் வந்து பாய்ஸுக்கு பொண்ணுங்க மேலே இருக்கிற ஈர்ப்பு, அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே. தவறாமல் அந்த மூவி பாருங்கள். வேணி வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவருக்கு தான். ஃபஸ்ட் மூவி நல்லா பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள்.